ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏன் வழி தனி வழி டிராவல் வ்ளாக். ஸோ நம்ம கிளம்பிட்டோங்க. எல்நினோ கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தார் ரைட் நம்ம தான் பண்ணுறோம், கன்னியாகுமரி டு காஷ்மீர். ஸோ என் தம்பிங்க எல்லாருமே வந்துட்டாங்க இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து நாங்கள் திருவத்திபுரம் கோயில் போக போகிறோம், அதாவது செய்யார்லேருந்து திருவத்திபுரம் கோயில் போக போகிறோம். அங்கேருந்து நம்ம ரோட்டரி கிளப் மூலிமா ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கிளம்புறோம் நாங்கள் இப்போதைக்கு, மீதியெல்லாம் நம்ம போகிற வழியில் பார்ப்போம். வாங்கலாம். சிக்னேச்சர் வந்து நிறைய இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராவலை பற்றியும் நிறைய கண்டென்ட் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் என் வழி தனி வழி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா ஊருக்கு போகிறேன், என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். 9:30 நாங்கள் வந்து வேதபுஸ்வரர் கோயில் செய்யார் திருவத்திபுரம் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய ரோட்டேரியன்ஸ் வந்து எங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நிறைய ஒரு தலைவர், அங்கே இருந்த இளங்கோ அண்ணன், அப்புறம் அண்ணாதுரை அப்படின்ட்டு நிறையா ரோட்டேரியன்ஸ் வந்து எனக்கு ரைட் போகிறதுக்காக பேனர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த அங்கேருந்து பயங்கரமாகவே பிளான் பண்ணுவாங்க, எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்லாம் போகலாம், யார் யாரெல்லாம் கவர் பண்ணலான்ற மாதிரி நிறையா பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை நிறைய பேருக்கு எல்நினோ அப்படின்னா என்னன்னு தெரியல, நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இதில் சொல்கிற எல்நினோனா என்ன அப்படின்னு, எல்நினோ அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் பூமி வெப்பமாகறது, அதாவது சூரியனோட வெப்பத்தையும் விண்டு காற்றையும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு நடக்குங்க. அங்கே ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும், அந்த சேஞ்சை வந்து குறிக்கிற வருஷத்தை வந்து எல்நினோ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3-7 நடக்குங்க. இது வந்ததுன்னா வழக்கத்தை விட அதிக வெயிலையும் கொடுக்கும், வழக்கத்தை விட அதிக மழையும் கொடுக்குங்க. இது டோட்டலாகவே கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இப்போது இந்த மாதத்தில் இது மட்டும்தான் அறுவடை பண்ணணும்னு விவசாயிகள் இருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே வர காலகட்டத்திலாம் அந்த மாதத்தில் அதை மட்டும் அறுவடை பண்ண முடியாது, அதை மட்டும் பயிர் வைக்க முடியாது, இதுக்கு மேலே நம்மளுக்கு உணவு தட்டுப்பாடு வரும். ஸோ கிளைமேட்டால் பேர்ட்ஸ் நிறையா ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஸோ நம்ம மனுஷன் மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ், பெட்ஸ், அந்த மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்குமே இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். இது இந்தியாவில் மட்டும் நடக்கிற விஷயம் நினைக்காதீங்க, இது உலகத்துக்கே நடக்கிற ஒரு விஷயங்க. அதாவது இப்போ இந்தியாவில் ஒரு அதிக மழை வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நாட்டில் அந்தளவுக்கு பஞ்சம் ஏற்படும். சப்போஸ் அந்த இடத்துல அதிக மழை வருதுன்னா இந்த சைடில் அதிக பஞ்சம் ஏற்படும். இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா 1972-73 அண்ட் 82-83 அண்ட் 96-97 லாஸ்ட்டாக நம்ம 2015 பெருமழையை சென்னையில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க. அந்த மழை அது வந்து எல்நினோ வந்த மழை தான். அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டாக தூத்துக்குடி நாகர்கோவில் நாகப்பட்டினம் சைடில் வந்து 95 சென்டிமீட்டர் காயல்பட்டினத்தில் மழை பெஞ்சது. இந்த மழைக்கு முழு முழு காரணம் வந்து எல்நினோ தாங்க. 1960s இந்த எல்நினோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பட் இது வந்து நம்ம அந்த டைமில் யாருக்குமே பெருசாக, அதாவது உலக நாடுகளே இதை பெருசாக கவனிக்கலை. பட் இது ரிப்பீட்டாக நடக்க நடக்க, அதாவது எதிர்பாராத, அதாவது ஒரு மே மாதத்தில் அதிக கனமழை வர்றது, அதே மாதிரி நல்ல மான்சூன் டைமில் அதிக வெயில் அடிக்கிறது, இதையெல்லாம் கம்பேர் பண்ணும் போது தான் யூகே அந்த மாதிரி போன்ற பெரிய நாடுகள்லாம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 1980 வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்பட்டதுங்க. அதுக்கும் முழு முழு காரணம் வந்து இந்த எல்நினோ தான். அதாவது நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு இருக்குது, இன்றைக்கி நமக்கு எல்லாமே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஒரு 15 நாள் அதிக மழை வந்தாலோ இல்லை அதிக பஞ்சம் ஏற்பட்டாலோ இந்தியாவோட தலையெழுத்தே மாறும். இந்த எல்நினோவால் உலகத்தோட தலையெழுத்தே மாறுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த முக்கியமாகவே இந்த அவேர்னஸை நான் கொண்டு வரேன். அதனால தான் கன்னியாகுமரியில் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இதை செய்யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, செய்யார்லேருந்து கன்னியாகுமரி போகிறேன், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போகிறேன். இனிமேல் வர எல்லா வீடியோஸும் இந்த அவேர்னஸை பற்றி பேச போகிறோம். ஸோ சிக்னேச்சர் கேம்பெயினை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொண்டு வர போகிறோம், பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என் தம்பிங்களும் நேம் எதை ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட சிக்னேச்சரும் என் தாரில் நிற்கும் இனிமே. சுரேஷ், முரளி, சஞ்சீவ், கமல் தம்பி மிஸ்ஸு, அப்புறம் பிரசாந்த் மிஸ்ஸு, கார்த்தி மிஸ்ஸு ரோட்டரி கிளப்லேருந்து சென்ட் ஆஃப் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யார் மக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. கிளம்புன இடத்துல வேதபுஸ்வரர் கோயிலேருந்து கிளம்புனா அவ்வளோ பேர் என்ன சிக்னேச்சர் மூமெண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் செய்யாரில் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக இந்த அவேர்னஸை நம்ம கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீருக்கு ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. பட் இது வந்து அவேர்னஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே ட்ராவல் கண்டென்ட்டாகவும் நிறையாவே இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இந்த K2K கன்னியாகுமரி காஷ்மீர்ன்றதுனால ஸோ நம்ம அவ்வளோ ட்ராவல் பண்ண போகிறோம், ஒரு ஒரு ஸ்டேட்டுள்ளேயோ போய் இறங்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த K2K வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவமாக இருக்க போது. ஸோ மறக்காமல் பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, அவ்வளோ சூப்பராக ஒர்த்தாக இருக்க போது. ஸோ நம்ம பாய்ஸ் வந்து இங்கே வந்துட்டோம் கரெக்டாக, நேற்று மார்னிங் கிளம்புனாங்க செய்யாருக்கு. ஸோ இங்கே வரத்துக்கு வந்து நைட்டு 1:00 ஆச்சு. வந்தோடனே செம்ம டைமில் தூங்கிட்டேன், தூங்கி இன்றைக்கி மதியம் 2 மணி ஆகுது. ஸோ நல்லா சாப்பிட்டு கேட்டுட்டு நம்ம கேஜெட்ஸ்லாம் நம்ம பசங்க பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அந்த கேஜெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி சம்பவ காரணங்கள்லாம் எவனையுமே இருக்க மாட்டானுங்க. ஸோ அவ்வளோ கேஜெட்ஸ் இருக்குங்க.
டிஜே மினி 3 ப்ரோ 360s கிளிம்பிள் டிஜே மினி 3 ப்ரோ ப்ரோ என்ன கேமரா ப்ரோ M4 ஸோ இந்த மாதிரி சம்பவத்தோடலாம் போய் கேட்டு கேலாம் பண்ணுறது இதுக்கு மேலே ஆளும் வரமாட்டாங்க ஸோ நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம் ஸோ இது கேட்டுக்க வேறு லெவல் சம்பவமாக இருக்க போகுது ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம காரை வந்து ஸ்டிக்கரிங் பண்ண கிளம்பிட்டோம் ப்ரோ இங்கே வந்து நாகர்கோவிலில் இருக்கோம் ஸோ நாகர்கோவிலேருந்து பார்வதிபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம் லைக் அந்த மேப் அப்புறம் சில ரேக்லஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணலான்னு இருக்கோம் அங்கே ஸ்டிக்கர் ஷாப்புக்கு வந்துட்டோங்க எல்லாருமே கலந்து பேசி இந்த அளவு ஸ்டிக்கர் எங்கெங்கே வரணும் என்னென்ன வரணும்னு எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப வேறு மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணலான்ற ஐடியா இருக்கும் அதாவது கீழே நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மேலே ஹிமாலயஸ் வரைக்கும் இந்த இடத்துல அப்படியே ஒரு மவுண்டெயின் மாதிரி போட்டுன்ற மாதிரி ஒரு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியும் பழைய ஸ்டிக்கர் எல்லாமே பிரிச்சுட்டோங்க ஸோ எல்லாமே இன்றைக்கி புதுசாக தான் போட போகிறோம் இது அந்த அங்கே இருக்கிற ஒரு ஏன் வழி தனி வழின்ற நேம்ல அண்ட் லோகோ அந்த இந்த பக்கம் ஒரு ஏன் வழி தனி வழின்னு இருக்கும் ஸோ எல்லா ஸ்டிக்கருமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டோம் ஸோ புதுசாக போட போகிறோம் வேறு மாதிரி போட போகிறோம் ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பட் அதே சமயம் பயமாகவும் இருக்குது அவங்க ஏதோ சொதப்பிடுவாங்களோன்ட்டு ஸோ கரெக்டாக நின்று கொடுத்து பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம டெல்லிக்கு அப்புறம் வந்து கன்னியாகுமரி பெங்களூர் ஹைதராபாத் நாங்கள் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய கடை கேட்டு வச்சுருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு எல்லாமே நிறைய முன்னாடியே கேட்டு வச்சுட்டோம் பட் அன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லா கடையும் ரொம்பவே பிஸியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்களே கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஃபேஷன் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற இந்த அண்ணாவை நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஸோ அண்ணா வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுப்பாருன்றதுக்காக என்னென்ன மாதிரிலாம் ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படின்ட்டு சிஸ்டம்லேயே நாங்களே ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்து அதை அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரிலாம் ஐடியா சொல்லணும் ஸோ அண்ணா எங்களுக்கு சூப்பராக பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்தாரு என்வெளி தனி வழிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்ஸ் எல்லா ஸ்டிக்கரிங்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே வண்டியோட அழகே வேறு மாதிரி வேறு ரேஞ்சில் மாறிடுச்சுங்க ஸோ ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டோம் கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கர் பண்ணிட்டோங்க இது வந்து காம்பஸ் ப்ளஸ் மவுண்டைன் ட்ராவலர் ஸ்டிக்கர் இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா நம்மளது புதுசாக அந்த இடத்துல ரெட்டு போட்டணும் இப்போ ஃபுல்லாக ஒயிட் ஏன் வழி தனி வழி பயங்கரமாக இருக்கும் ஸோ ப்ரோவும் வ்ளாக் பண்ணிகிட்ருக்காரு ஃபேஷன் ஸ்டிக்கர்ஸில் இருக்கோம் நம்ம இங்கே வேறு மாதிரி வேண்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கோம் தென் கன்னியாகுமரி டு காஷ்மீர் இதை ஆல்ரெடி பார்த்துட்டிங்க ஸோ ரொம்ப க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக பண்ணாலும் பட் சூப்பராக பண்ணியிருக்கோம் ஸோ நாளைக்கு காஷ்மீர் கிளம்ப போகிறோம் பி ரெடி மக்களே எங்கள் கூட ட்ராவல் பண்ண ரெடி ஆகிக்கோங்க ஸ்டிக்கனிக் ஒர்க் ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்தாங்க அண்ட் தென் நம்ம நைட்டு சீக்கிரமாக போய் தூங்கினா தான் மார்னிங் ஏஞ்சிக்க முடியும்ன்ட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டோங்க இப்போ நாங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாகர்கோவில் இருக்கோங்க நாகர்கோவில் டு கன்னியாகுமரி என்னடா இவ்வளோ வெடிகால இருட்டாக இருக்குது இவ்வளோ சீக்கிரம் ஸ்டேட் பார்க்காதீங்க இன்றைக்கி தான் நம்ம கே டு கேவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் தாங்க ஸோ இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு ஸோ நாங்கள் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் பேக் எல்லாமே பேக் பண்ணியாச்சு தென் காரை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேணும் எல்லாரோட ட்ரெஸ்ஸு மட்டும் 30 நாளைக்கு தேவையான எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே செம்ம வெயிட் அண்டு எல்லாமே பயங்கரமாக வச்சுருக்கோம் ஸோ அதனால் அதை போய் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பயங்கரமாக செட் பண்ணணும் அதுவே ஒரு 1/2 hour ஆகும் அண்ட் தென் காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இங்கே நம்ம கிளம்புறோம் தண்ணி ஊற்றி ரெடி ஸ்டாட்டிக்லாம் வண்டி கழுவி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஃப்ரெண்ட் அம்மா வந்து நம்மளுக்கு சூப்பராக ஒரு காலை டிஃபன் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்பளம் புட்டு காராமணி வித் சக்கரை அண்டு நம்ம வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி பயங்கரமாக சாப்பிட்டோம் ஸோ சுடலை மாடசுவாமி திருக்கோயில் அந்த கோயிலில் வந்து பூஜை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம தெரிஞ்சவர் இந்த வீட்டில் அந்த அண்ணன் வீட்டில் அப்பா இருக்கார் ஸோ அப்பா தான் வந்து நம்மளுக்கு நிக் பூஜை போட்டு வழி அனுப்புகிறாரு ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சூப்பராக இன்றைக்கி பூஜை போட்டு கன்னியாகுமரி எடுத்து வைக்கிறோங்க அப்பா பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க ஏன்னா கேட்டுக்கேன்றது பெரிய விஷயம் இல்லை ரொம்ப 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 பெரிய விஷயம் ஸோ நமக்கு நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு லவ்வோட கன்னியாகுமரி லவ்வோட நம்மளுக்கு சுற்றி போட வந்திருக்காரு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்திருக்கோம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே இருக்கோம்
சோ ட்ரிப் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருக்கு சம வைப்ல கிளம்புறோம் ப்ரோ எல்லாரும் ஹாய் சொல்லுங்க ப்ரோ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சாங்க நம்ம க்ளோவர் ப்ரோ வந்து எல்லாருக்கும் ஒரு ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான் பண்ணார் ப்ரோ வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸும் க்ரியேட் பண்ண போகிறார் வந்து எல்லோரும் இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் கலந்துக்கோங்க அப்படின்னு ஸோ அதனாலே எல்லாருமே அவ்வளோ பேர் வந்து சிக்னேச்சர் போட்டாங்க ஒரு பிரதர் வந்து மதுரையிலேருந்து வந்தாருங்க இதுக்காகவே நான்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் என்ன ப்ரோ இப்படி ப்ரோ இங்கேருந்து வந்தீங்க இல்லை நாங்கள் க்ளோவர் ஃபேமிலி அப்படின்ட்டு க்ளோவரை பற்றி ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க ரொம்ப 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 பயங்கரமா யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருந்தா மட்டும் போதும் இந்த அவேர்னஸ் நம்ம பயங்கரமா கொண்டு போலாம் இங்க இருந்து செம்ம மாசா கிளம்ப போறோம் சிக்னேச்சர் கேம்பெயின் எல்லாமே பயங்கரமா பண்ணுறோம் சோ இதோ பாருங்க இதா ஹைவே ஸ்ரீநகர் ஹைவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைவே கன்னியாகுமரி த லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா சோ இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம பாய்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஸோ நல்லபடியாக சிக்னேச்சர் கேம்பெயினை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு பாய்ஸ் ஒரு ஒருத்தரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டோம் ப்ரோ நீ எந்த ஊர்லேருந்து வர நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு வீடியோஸ் நிறைய எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பாய்ஸ் கிட்ட ஸோ அவனுங்களும் ரொம்ப புது பசங்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இல்லைங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இவரோட அவேர்னஸ் கூப்பிட்றேன் உடனே அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க ப்ரோ நான் வரேன் ப்ரோ நான் வந்து என்ன சிக்னேச்சர் போடுறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹக் அண்ட் லவ் கொடுத்தாங்க ஸோ பாய்ஸோட லவ்வோட சப்போர்ட்டோட அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம் ஸ்ரீநகர் ஹைவேக்கு கூடவே ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாங்க ரொம்ப 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 தேங்க்யூ கன்னியாகுமரி பாய்ஸ் லவ் யூ ஸோ மச் திண்டுக்கல் வந்திருக்கோம் ஸோ திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு பிரியாணியை டேஸ்ட் பண்ணலன்னா எப்படி அதனால் பிரியாணியை டேஸ்ட் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம் ஒரு 12:31 ஆகுது ஸோ செம்ம பசி எடுத்தது ஸோ திண்டுக்கலை பார்த்தோம் பார்த்தவனே சீரக சம்பா பிரியாணியை சாப்பிட்றலான்ட்டு உள்ளே வந்திருப்போம் அண்ட் தென் நம்ம சேலத்துலேயே நம்ம அவேர்னஸ் சிக்னேச்சர் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அங்கேயும் நிறைய பேர் வந்தாங்க மீட்டர் சேலம் சேலத்தில் மீட்டப் பிடிச்சிட்டு இப்போ கரெக்டாக தர்மபுரி வந்திருக்காங்க தர்மபுரியிலேருந்து சபரி ப்ரோ யூடியூபர் வந்திருக்காரு ஸோ அவர் வந்து நம்மளை இன்வைட் பண்ணி கூப்பிட்ருக்காரு ஸோ க்ளோவர் ப்ரோ எல்லாருமே மேலே போயிருக்காங்க அவங்க மேலே அவங்க ஆஃபீஸ் போய் பார்ப்பாங்க தர்மபுரியில் டெக்கான்ஸ் கூட சேர்ந்து நம்ம கூட ஒரு மீட்டப் வச்சாங்க சீரியஸாக சொல்கிறேன் இப்படி நாங்கள் கேக்லாம் வெட்டி எங்களை வழி அனுப்பி சர்ப்ரைஸ் பண்ணிங்க நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க நீங்களும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டெக்கான்ஸ் அண்ட் தர்மபுரி ஃப்ரெண்ட்ஸ் தர்மபுரி ஃபேமிலிஸ் எல்லாருமே சைன் பண்ணிட்டு இருக்காங்க டெக்கான்ஸ் கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாருமே சைன் பண்ணிட்டு இருக்காங்க தர்மபுரி பாய்ஸ் அண்ட் டெக்கான் டீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து பெங்களூர் போனோம் ஸோ ரொம்ப அங்கேருந்து டைம் எடுக்கணும் அவங்களுக்கு சீக்கிரமே ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க வந்து 9:00 ஸ்டார்ட் பண்ணோம் பெங்களூரில் வந்து இப்போது கரெக்டாக நைட்டு ஒரு 9 to 10:00 நம்ம ரீச் ஆகிருக்கோம் வந்துட்டோங்க ஒரேடியாக ஃபஸ்ட்டு ஸ்டே கன்னியாகுமரி டு காஷ்மீரில் ஃபஸ்ட்டு ஸ்டே பெங்களூரில் தங்கியிருக்கோம் யார் வீட்டில் தங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா போகும்போது மனோஜ் பிரதர் வீட்டில் தங்கிட்டு இருந்தோம் இங்கேருந்து கிளம்பும்போது அதே மாதிரி பெங்களூரில் வரும்போது அவர் வீட்டில் தான் தங்கணும் நைட்டு சீக்கிரமாக தூங்கினா தான் பெங்களூர்லேருந்து டிராஃபிக்கில் மாட்டாமல் ஹைதராபாத் போய் சேர முடியும்னு சீக்கிரம் படுத்துட்டோங்க ஸோ இந்த வீடியோ இந்த விளாக் இதோட முடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்னினோ கிரியேட் அவர்னஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே